சன் டிவி ரசிகர்களுக்கு ரொம்ப செம்ம சூப்பரான அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட்காக எல்லோரும் ரொம்ப ஆவலோடு கூட காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது சன் டிவியில் புதுசாக 6 சீரியல் டெலகாஸ்ட் ஆக போது, புது சீரியல். ஸோ புது புது ப்ரொடக்ஷனோடைய டெலகாஸ்ட் ஆக போது. இப்படிப்பட்ட நிலைமையில் எப்போ சீரியல் டெலகாஸ்ட் ஆகும், என்ன மாதிரியான சீரியல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் தொடர்ச்சியான அப்டேட் கொடுத்துக்கிட்டே வந்துட்ருக்கோம். அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எப்போ தான் டெலகாஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு சன் டிவி தரப்புலேருந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா சன் டிவியோட டைம் ஸ்லாட்டை முழுமையாக சேஞ்ச் பண்ண போகிறாங்களாம். ஸோ அந்த டைம் ஸ்லாட் சேஞ்சிங் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். சரி ஓகே, அப்படி என்ன மாதிரியான டைம் ஸ்லாட் சேஞ்சிங் இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக சீரியல்களுடைய நேர மாற்றம் முழுமையாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சீரியல் நேர மாற்றம் பார்த்திங்க அப்படின்னா, ப்ரைம் டைமில் இருக்குமா நான் ப்ரைம் டைமில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டு வேலைகளிலும் இருக்குன்னு நினைக்கிறேன். பகல் நேர சீரியல்களிலும் கண்டிப்பாக வந்து டைம் ஸ்லாட்டை சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களிலும் டைம் ஸ்லாட்டை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே அவங்க சொல்கிறத வச்சு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான். சரி ஓகே, புது சீரியல் எந்த மாதிரியான காலகட்டத்தில் வரப்போகுது அப்படின்னா, அவங்களுடைய ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட அறக்கட்ட அளவுக்கு வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அடுத்த மாதத்துலேருந்து புது எபிசோட் தாறுமாறாக வரப்போகுது, புது சீரியலே வரப்போகுது அப்படிங்கிறது தான். சன் டிவியில் தற்போதைய நிலைமையில் பார்த்திங்க அப்படின்னா, பழைய சீரியல்களையும் ரீடெலகாஸ்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான சில சுச்சுவேஷனை வச்சு கொண்டு போயிட்டுருக்காங்க. இதுக்கு அவங்களுக்கான முக்கிய காரணம் கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக டைம் ஸ்லாட்டை முழுமையாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ பக்தி டேவிடேஷன் சீரியல் கூட ஓடிட்டுருக்கு, கண்டிப்பாக அதெல்லாம் நீக்க வேண்டிய ஒரு நேரம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். தேவி ஆதிபர சக்தியாக இருக்கட்டும், மர்ம தேசம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 70 எபிசோடு அப்படிங்கிறதுனால, ஸோ கண்டிப்பாக அதை நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சன் டிவியோட வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா, மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அண்ட் அதை வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போல பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களை தெரிய வரும். நன்றி, வணக்கம். ஸ்டே டியூன்.